ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரெட்டில் ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஹாஃப் லோஃப் பிரெட் எடுத்திருக்கேன், ஒரு கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து 2 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பால் எடுத்திருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட்டில் இந்த பக்கத்தில் இருக்க 4 கார்னரில் இருக்குது இந்த ப்ரௌன் கலர் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா பிரெட் டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் டெய்லி இதை சொல்லிகிட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, முழுசு முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரைன் ஆகாது. பாருங்க, இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதோட நம்ம 2 ஸ்பூனுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து இதை வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தி ஊற்றிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு லூஸ் ஆகிடும் மாவு. கொஞ்சம் நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க, ஏன்னா பிரெட்டு தூளுன்றதுனால அது வந்து கொஞ்சம் குறக்குறன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரசகுல்லா செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், நல்லா அந்த மாவு பதத்துக்கு வரணும். ஸோ இப்போ பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி ரோல் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு, இதை நம்ம செய்யறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு 1 கப்புக்கு சர்க்கரை, 1/4 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு சர்க்கரை பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை, இது வந்து சர்க்கரை கரைஞ்சாலே போதும் நமக்கு. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்துக்கோங்க, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இது வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது எங்கே எங்கேயும் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி விரிசல் இருந்துச்சுன்னா சக்கரை பாகில் வந்துட்டு இதெல்லாம் உடஞ்சி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த அதுக்காக தான் ரொம்ப சாஃப்டாக வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு, ஹாஃப் லோஃப் பிரெட்டு போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு 13 நமக்கு ரசகுல்லாக்கு வந்திருக்கு, இது லாஸ்ட்டு உருண்டை. மெயின் வந்துட்டு இதில் நீங்கள் விரிசல் இல்லாமல் செய்யணும், அதுதான் மெயினு. இல்லைனா வந்துட்டு நீங்கள் சக்கரை பாகுல போடும்போது ஒன்று ஒன்று பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும்னு சொன்னது. இப்போ சக்கரை வந்து கரைஞ்சிடுச்சு, இது பாகெல்லாம் வேண்டாம், சக்கரை கரைஞ்சிச்சுனா போதும். இப்போ இதில் வந்துட்டு போட்டுட்டு 1-5 நிமிஷம் மூடி போட்டு விட்டு அப்படியே வேக விடுங்க. மூடி விட்டுருங்க, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கரண்டியில் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. என் மேலுக்கும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக தான் இது நான் செய்யும் போது உங்களுக்கு சக்கரை பவுட்ரு போட்டேன். அது எதுக்காக சக்கரை பாகுல தானே போடுறோம், திரும்ப எதுக்கு சக்கரை போட்டு பிசைகிறோன்னா பிரெட்டு வந்து கொஞ்சம் கலர் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், சக்கரை பவுட்ரு பண்ணி போடும்போது கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் வரத்துக்காக தான் அந்த மாதிரி செஞ்சது. இதெல்லாம் இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க, திரும்ப மூடி விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு கப்பில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள்,
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரெட்டில் செஞ்ச ரஸ்குல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்பான்ஜியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.